ஏழா புகழும் ரேவனிக்கே அசலாமு வலைக்கம் நான் சுல்தான் பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் கணவன் மனைவி அப்படிங்கிறது அது ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் இல்லையா அதுவும் உங்களுக்கான ஒரு பர்ஃபெக்டான பேர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்கே என்ன ஆகுது கணவர் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றார் பொதுவாகவே நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா ஒருத்தர் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது டயர்டாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி இவர் டயர்டாக வீட்டுக்கு வர்றார் இந்த காலிங் வெலை அழுத்துறார் மனைவி வந்து திறக்கிறாங்க கணவனை பார்க்குறாங்க ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி தெரியுது ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி தெரியுது உடனே கேட்குறாங்க கணவர் இடத்துல என்னாச்சுங்க பார்க்க ஒரு மாதிரி இருக்கீங்களே உங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது பண்ணுதா அது உடம்புலலாம் எதுவும் பண்ணலாமா பயங்கரமாக வேலை வாங்கிட்டானுங்க ரொம்ப டயர்டாக இருக்குது ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மனைவியோட பார்வைக்கு அவர் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரி தெரியுது உள்ளுக்குள்ள அவர் வராரு இந்த அம்மாவை கடந்து இப்படி வரும்போது அனல் அடிக்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது மனைவிக்கு கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லி கணவரோட ஏத்த நெத்தி இருக்குல்லையே அதில் இப்படி வச்சு பார்க்குறாங்க ரொம்ப சூடுது ஐயோ என்னங்க இவ்வளவு சூடா இருக்கு இன்னும் உங்களுக்கு ஃபீவர் அடிக்குதா ஃபீவர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டோன்னு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது என்னது ஃபீவரா காலையில் இருந்தா போனால் ஃபீவரோடவே இருந்திருக்கேன் அதுதானதான் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததோ அப்படின்லாம் யோசிக்கிறார் அவருக்கு கண்ணி எரிய ஆரம்பிக்குது அவர் வந்து எதோ சொல்ல வர்றாரு ஆனால் அவர் நாக்கு பேச விட மாட்டேங்குது அவர் ஒரு மாதிரி தடுமாறுறாரு நம்ம மறுபடியும் தொட்டு பார்க்குறாங்க ரொம்ப கொதிக்குது என்னங்க இவ்வளோ ஃபீவரோடு நீங்கள் முன்னாடியே வீட்டுக்கு வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க ஃபீவர் தனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறத மனைவி கண்ணுலேயே அவங்களுக்கு தெரியுது அவங்க அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற அந்த ஃபீலிங்ஸ்லேயே அவருக்கு புரியுது அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா அவரோட கையை வந்து தோழ்பட்டையில் வச்சுட்டு வாங்க நீங்கள் முதல் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தனக்கு ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு உடனே இவருனால நடக்க முடியல கால்லாம் அப்படியே தடுமாறுது ஒரு மாதிரி ஆயிடுறாரு இவர் அந்த அம்மாவோட பேச்சை கேட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுறார் ஐயோ நமக்கு ரொம்ப ஃபீவர் அடிக்குதோ அப்படின்னு நினச்சி தடுமாற்றத்தோடவே நடந்து பெட்ரூமுக்கு போய் படுக்க அந்த அம்மா அவர் படுத்துட்றார் சும்மா சொல்கிறாங்க ரொம்ப ஃபீவராக இருக்குங்க ஐயோ நான் வேற உங்களுக்கு பிடிக்குமேனு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சி வச்சுருக்கேனே இப்படி ஃபீவரோடு வந்திருக்கீங்க நீங்கள் அதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது நான் வந்து உங்களுக்கு கஞ்சி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுது எழுதப்படாத சட்டம் இல்லையா காய்ச்சல் வந்தால் கஞ்சி தான் குடிக்கணும்னு ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவருக்கு காய்ச்சலை தான் அதிகமாக சாப்பிடணும்னு தோணும் மனசுக்குள்ளேயே அப்படியே புழுங்கிக்கிறார் எப்படியும் நமக்கு வேறு எதுவும் தரமாட்டாங்க அது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனைவி வந்து கஞ்சி எடுத்துகிட்டு வராங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் இவர் அப்படியே தேடுறார் சாப்பாடை உள்ளுக்குள்ளே சாப்பாடு ரொம்ப கம்மியாக இருக்குது தேடி தேடி எடுத்து சாப்பிட்றாரு அவருக்கு உடம்பெல்லாம் வலிக்குது வாயெல்லாம் வலிக்குது அவரால் சாப்பிட முடியல ரெண்டு டம்ளர் வருது கஞ்சியே அதை குடிச்சிட்டு படுக்கிறார் வயிறெல்லாம் எரியுது அவருக்கு கேட்குறாரு தன்னோட மனைவிகிட்ட ஏமாவும் கொஞ்சம் வேறு ஏதாவது தரக்கூடாதா உங்களுக்காக நான் எல்லாமே சமைச்சி வச்சுருக்கேங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை நானே அதை சாப்பிடல நானே கொஞ்சமாக சாப்பிட்டு உங்களுக்கு இப்படி இருக்குது உங்களை விட்டுட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு நானே சாப்பிடாமல் வந்துட்டேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உடம்பு சரியானதுக்கு பின்னாடி நான் இதே மாதிரி உங்களுக்கு சமைச்சி தரேன் அப்படின்னு கன்சோல் பண்ணுறாங்க அவர் அவர் வயிறு அதை ஏற்றுக்கவே இல்லை அவருக்கு ரொம்ப எரியுது வயிறெல்லாம் அப்படியே படுக்கிறார் இந்த மாதிரி மறுபடியும் கையெல்லாம் பிடிச்சி பார்க்குறாங்க பயங்கரமாக கொதிக்குது கேட்குறாங்க நான் வேணா டாக்டர் அழைச்சிட்டு வரவா கணவர் வந்து மறுக்கிறார் வேண்டாம் வேண்டாம் ஒரு நாள் பார்ப்போம் நைட்டும் இதே மாதிரி இருந்து காலையிலும் அதே மாதிரி இருந்ததுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு கணவர் சொல்ல மனைவி வந்து அதை சரின்னு சொல்லி பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க கணவர் என்ன சொல்கிறாருன்னா நீ தூங்குமா நம்ம காலையில் பார்த்துக்கலாம் சரிங்க நீங்கள் தூங்குங்க நான் நான் தூங்கிடறேன் எனக்கு தூக்கம் வந்தால் நான் தூங்கிடறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் அப்படியே கண்ணை மூடுறாரு இப்போ அவருக்கு பசி இல்லை வயிறெல்லாம் எரியுது கண்ணை மூடன கனவு வந்து எப்படி வருதுன்னா சாப்பாட்டு கனவாக அவருக்கு வருது ஒரு பெரிய மண்டபத்துக்குள்ள அவர் நிற்கிறார் மண்டபத்தோட சுத்து செவிற எல்லாத்துலையுமே இவருக்கு பிடிச்ச உணவாக வரைஞ்சு வச்சிருக்காங்க திரும்பி பார்க்குற ரைட் சைடில் கண்ணுக்கு ஏற்றின தூரம் வரைக்கும் பெரிய வாழையில இருக்குது வகை வகையாக உணவை செஞ்சு வச்சுருக்காங்க எல்லாரும் வரிசையாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க லெஃப்ட் சைடில் பார்க்குறாரு அதுவும் அதே மாதிரி இருக்குது கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் பெரிய வாழையில வகை வகையாக உணவு இருக்குது நள்ளி எலும்ப ஒருத்தன் உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்ருக்காங்க இவருக்கு வயிறு எரிது கோபமாக வருது அட பாவிகளை இப்படி சாப்பிட்றீங்களேடா காளி வயிறை பார்த்து கேலி செய்கிற மாதிரி இருக்கே பரதேசிகளா அப்படின்னு என்னென்னமோ டைலாக்லாம் பேசுகிறார் அவர் உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்றது இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் அதையே பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த உறிஞ்சிற சத்தம் அப்புறம் தூக்கத்தை தான் அதுக்கு இருந்து வெளியில் வந்துடுறாரு வெளியில் தான் அவருக்கு தெரியுது அந்த உறிஞ்சிற சத்தம் வேறு எதுவும் இல்லை அவரோட கொரட்ட சத்தம் தான் அது தெரிஞ்சோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஷேமாக ஃபீல் ஆகுது சரி மனைவி என்ன பண்ணுறாங்கன்னு திரும்பி பார்த்தா அம்மா அப்படியே இவரவே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கு என்னடி அப்படின்னு இவர் ஜர்க்க ஆகிடுறாரு என்னாச்சுங்க ஏதாவது வேணுமா என்ன வேணுங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீயே தூங்காமல் இருக்க இவர் இவரனால் பார்க்க முடியுது அவங்க வந்து பாதி ராத்திரி இப்போ தூங்காமல் இருக்காங்க முகம்லாம் சோர்ந்து போயிருக்க இலைச்சி போன மாதிரி தெரியுது இவரோட கண்ணுக்கு நீயே இப்படி உட்கார்ந்துருக்க நமக்கு நாளைக்கு காலையில் ஹாஸ்பிட்டல் போகலாம் நீ முதல்ல தூங்கு மனைவி இப்படி சொல்கிறாங்க இல்லைங்க கஷ்டமாக இருக்குது எனக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது நான் நான் எப்படிங்க தூங்க முடியும் அப்படின்னு கேட்குறார் இவருக்கு அப்படியே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாகுது ஆனால் அழுக வருது தன்னோட மனைவிக்கு தன் மேலே எவ்வளோ பாசம் அப்பா அம்மாவுக்கெல்லாம் நன்றி சொல்கிறார் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை வந்து நீங்கள் எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கீங்க இப்படியெல்லாம் ஒரு மனைவியாக இருக்காது கிடைப்பாங்களா அவள் முகம் சொல்லுது அவள் எவ்வளோ வருத்தத்தில் இருக்கா அப்படின்னு க சொல்கிறாரு இல்லைம்மா சரியாக போய்டும் நீ நீ தூங்கு நம்ம காலையில் டாக்டர்கிட்ட போகலாம் நம்ம அம்மாவை படுக்க வைக்கிறாரு ஆனால் அந்த அம்மா இவர் திரும்பி படுத்தோட மறுபடியும் எழுந்து உட்காந்துறாங்க இவரவே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இவர் மறுபடியும் தூங்குறாரு இந்த முறை தூங்கும்போது அதே மாதிரி ஒரு தான் வருது ஆனால் இந்த இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருது ரெண்டு பேர் நிற்கிறாங்க அதில் ஒருத்தர் பெரிய லிஸ்ட்டு பேப்பரில் ரோல் பண்ணி அதில் எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காங்கன்னா இவருக்கு பிடிச்ச சாப்பாட்டே எழுதியிருக்காங்க இவர்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்குது இவர் அதை அப்படியே வாங்கி பார்க்குறார் வகை வகையான உணவு உணவுகளோட பேர் எழுதியிருக்கு இவர் படிக்கிறார் ஆமாம் இது எனக்கு பிடிக்கும் ஐயோ இது எனக்கு பிடிச்ச உணவாச்சு ஐயோ குளோப்ஜாமன் ஆச்சு அப்படி படிச்சுக்கிட்டே வராரு இவருக்கு என்ன தோணுதுன்னா இவ்வளோ உணவு இருக்கா எனக்கு பிடிச்ச உணவுகள் இவ்வளோ இருக்கா அப்படின்னு அது அப்படியே அந்த கனவு அவருக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக போகுது வயிறு அவருக்கு எரிஞ்சிட்டே இருக்குது சாப்பிடணும் அப்படின்னு அவருக்கு தோணிகிட்டே இருக்குது இதுலேயே காலையில் ஆயிடுது யாரோ இவரை தொட்டு பார்க்குற மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது வேறு யாரும் இல்லை டாக்டர் வந்துடுறாங்க காலையில் ஆகிடுது டாக்டர் தொட்டு பார்க்குறாங்க அந்த அந்த செக்கப்லாம் பண்ணி பார்க்குறாங்க தெர்மாமீட்டர் இருக்குது இல்லையா அதை நாக்கை காட்டுங்க அப்படின்னு சொல்லி நாக்கு கடியில் வைக்கிறாங்க கொஞ்சம் நேரம் அப்படியே பேசாமல் இருங்க அப்படி இவருக்கு இருக்கிற பசிக்கு தெர்மாமீட்டரையே கடிச்சு சாப்பிட்லான்னு அவருக்கு தோணுது ஆனால் ஆனாலும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறாரு டாக்டர் எடுத்து பார்க்குறாங்க அந்த பாதரசம் மேலே போகும் இல்லையா அதை அப்படியே இப்படி பார்த்துட்டே இருக்கார் மனைவி வந்து கணவரை பார்க்குறாங்க டாக்டரை பார்க்குறாங்க அந்த தெர்மாமீட்டரை பார்க்குறாங்க இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப பதட்டமாகுது என்ன சொல்ல போகிறாங்களோ எவ்வளோ ஃபீவர் இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க டாக்டர் பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு சிரிச்சிட்டிங்க தாமா பாருமா இதையே கணவர் வந்து யோசிக்கிறார் ஒருவேளை அதிகமாக இருக்குமோ கம்மியாக இருக்குமோ மனைவி வந்து அதை வாங்குகிறாங்க கீழே போட்டால் உடஞ்சிரும் இல்லையா அதனால் ரொம்ப பத்திரமாக அதை அப்படி பிடிக்கிறாங்க இ இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க பாதரசத்தை பார்க்குறாங்க இவங்களால் இவங்களுக்கு அது தெரியல அது என்ன சொல்லுது அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியல இந்த சைடு திருப்புறாங்க அப்படி திருப்புறாங்க சுற்றியும் முற்றியும் பார்க்குறாங்க அவங்களுக்கு புரியல கணவர் உள்ளக்குள்ளேயே சிரிக்கிறார் உனக்கு அதெல்லாம் எப்படி தெரியும் டாக்டருக்கே சில நேரத்துக்கு அதில் அதில் பார்க்க தெரியாது உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனால் அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க ஏ டாக்டர் எனக்கு இதெல்லாம் தெரியாது நீங்கள் அவருக்கு ஃபீவர் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அதுக்கு என்ன டேப்லெட் போடணும் என்ன உணவு கொடுக்கணும்னு சொன்னால் அதை அதை செய்ய தான் எனக்கு தெரியும் எனக்கு இதெல்லாம் தெரியாது நீங்களே சொல்லிவிடுங்களேன் அவங்க அப்படி யதார்த்தமா பேசினது கணவருக்கு ரொம்ப பிடிக்குது பரவாயில்ல உண்மையை சொல்லிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க டாக்டர் அந்த என் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் இறுக்கமாக இல்லையா கீழே போடாமல் அப்படியே பத்திரமா அப்படியே கையில் கொடுக்குறாங்க வாங்கி பார்த்தோன்னே டாக்டர் ஷாக் ஷாக்காயிடுறார் ஐயோயோ அப்படின்னு கத்துறாரு என்னாச்சு டாக்டர் அப்படின்னு அந்த மனைவி கேட்குறாங்க இப்போ பேஷண்ட்டாக இருந்தார் இல்லையா அவரும் கேட்குறாரு என்னாச்சு நூற்றி அஞ்சு டிகிரி காட்டுது என்னது நூற்றி அஞ்சு டிகிரியா அப்படின்னு மனைவி கத்த என்னது எனக்கு நூற்றி அஞ்சு டிகிரி இருக்கா அப்படின்னு அந்த பேஷண்ட்டாக இருக்க கணவர் கத்த எப்படிங்க நூற்றி அஞ்சு டிகிரி வந்தது அப்படின்னு டாக்டரும் கத்துறார் டாக்டருக்கு புரியலை அவர் அவர் யோசிக்கிறாரு இந்த நூற்றி அஞ்சு டிகிரின்னு கேட்ட உடனே பேஷண்ட்டாக இருந்த கணவர் இருக்கார் இல்லையா அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது ஐயோ எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கு டாக்டர் நான் இந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறேன் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஊசி போட்டுருங்க ஐயோ எனக்கு என்னொன்றுமோ பண்ணுது அப்படின்னு அவர் திரும்பி படுத்துடுறார் டாக்டர் அப்படியே என்ன நடந்ததுங்கிறத யோசிக்கிறார் பேஷண்ட்டாக இருக்கிற கணவரோட வாயிலிருந்து தெர்மாமீட்டர் எடுக்கும்போது அது நார்மல் டெம்பரேச்சரில் தான் இருந்தது இவர் கையில் வச்சு பார்க்கும்போது அது நார்மலில் தான் இருந்தது மனைவி கையில் கொடுத்தாங்க இல்லையா அங்கே தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது இப்போ அவருக்கு புரியுது காய்ச்சல் வந்து இவருக்கு இல்லை மனைவிக்கு தான் காய்ச்சல் அப்படிங்கிறத டாக்டர் புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுட்டு இப்போது திரும்பி படுத்துருக்காரு இல்லையா கணவர் அந்த பேஷண்ட்டை பார்த்து எப்படி சொல்கிறாரு யோ எந்திரியா இவருக்கு வந்து ஃபீவராக இருக்கிறனால ஒருவேளை நமக்கு ஏதோ தப்பாக கேட்குது போல் நமக்கு ரொம்ப என்னமோ பண்ணுது அப்படின்னு நினைக்கிறார் யோ ஒனைத்தாயா எந்திரியா டாக்டர் சொல்ல லைட்டாக அப்படியே பின்னாடி திரும்பி இப்படியே பார்க்குறாரு டாக்டர் பார்த்துட்டு பார்த்துட்ருக்காருங்கிறது இவருக்கு தெரியுது நம்மள சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை நமக்குதான் ஃபீவர் ஆச்சே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறார் யோ ஒன்னத்தாயா எந்திரியா என்னது நம்மள எப்படி சொல்றாங்க ஒன்னத்தா எந்திரி அப்படின்னு எழுந்து உட்காருறாரு ஃபீவர் உனக்கு இல்லை எழுந்திரி டக்குன்னு அந்த ஜம்ப் பண்றாரு அந்த பெட்டில் உட்கார்ந்துருந்தவர் ஜம்ப் பண்ணி எழுந்திருக்கிறார் பெட்ஷீட் எல்லாம் எடுத்து வை உடனே ஒரு நிமிஷத்துல அதெல்லாம் சரி பண்ணிடுறாரு அறிவில்லை ஃபீவர் மனைவிக்கு தாயா இதை கூட நீ கவனிக்காம நீ வந்து பேஷண்ட் மாதிரி படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னா இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது அப்ப இவர் யோசிக்கிறார் வந்த உடனே தன்னோட மனைவி தன்னை பார்க்கும்போது இவங்க சோர்வா இருந்த மாதிரி ஏன் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு கண்ணில் ரொம்ப அப்படி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு ஃபீவர் அதிகமா இருக்கிறதுனால அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கு தொட்டு பார்க்கும்போது ஏன் அவங்களுக்கு சூடா இருக்குன்னா இவங்களுக்கே சூடா இருந்திருக்கு அதனால அவருக்கு அப்படி சூடா இருக்கிறதா இவங்க நினச்சிக்கிட்டாங்க ஒவ்வொரு விஷயமும் இவர் நினைக்கும் போது ஐயோ நம்ம வந்து இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கும் என்னென்னமோ பண்ணிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு அதை அது எல்லாத்த விட அவருக்கு எது வருத்தத்தை கொடுக்குதுன்னா விடிய விடிய அவங்க தூங்காமல் தன் பக்கத்தில் முழிச்சே இல்லையா அதை நினச்சி அவர் ரொம்ப கஷ்டப்படுறார் ஃபீவரோடு அவர் உட்காந்துருந்துருக்காளே அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாரு இப்போ மனைவியை படுக்க வச்சிட்றாங்க டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அவர் கிளம்பிடுறாரு கையை பிடிச்சிக்கிட்டு இவருக்கு அழுகை வருது ஐயோ எனக்கு இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சேம்மா ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது மனைவி இப்போ சிரிக்கிறாங்க அவங்க முகம் அப்படியே மலர்ந்த மாதிரி இருக்குது இரவெல்லாம் ஒரு மாதிரி கஷ்ட கஷ்டப்பட்ட முகத்தோடு இருந்தாங்க இல்லையா இப்போ அப்படியே சிரிக்கிற மாதிரி இருக்காங்க ஏன் உனக்கு உடம்பு கஷ்டமா இல்லையா உடம்பு ஒன்று வருத்தலையா என்ன இப்படி இப்படி சிரித்த மாதிரி இருக்கே இல்லைங்க உங்களுக்கு ஃபீவர் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார்ல அதை விட எனக்கு வேறு என்ன சந்தோஷம் அவர்னால அழுகையை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படியே அதை முடிக்கிறாங்க இது இதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வரம் இப்படித்தான் இருக்கும் போல அஸ்லாம் வலிக்கு